ஆபிரகாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள நபர்களிலேயே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏனோக்கு என்ற பெயரின் பொருள் அர்ப்பணிப்பு என்பதாகும். இந்த ஏனோக்கு சிறு வயதிலிருந்தே பக்தி உள்ளவராக காணப்பட்டார். ஏனோக்கு குறித்து வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சில முக்கியமான காரியங்களை பார்ப்போம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவர். தொடர்ந்து 300 வருடங்கள் அவர் தேவனோடு நடந்ததாக வேதாகமம் சொல்கிறது. உன்னதமான ஆவிக்குரிய சிந்தையோடும் பரிசுத்த கீழ்ப்படிதலோடும் தேவனோடு தனிப்பட்ட பிரத்யேக உறவை கொண்டிருந்தவர் ஏனோக்கு. ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவர் என்று எபிரேயர் 11:5 வாசிக்கலாம். ஏனோக்கு இரண்டாம் வருகை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன முதல் தீர்க்கதரிசி. ஏனோக்கு மக்களால் நற்சாட்சி பெற்றவர். ஏனோக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை புத்தகமாக எழுதியவர். உலகின் முதல் புத்தகம் ஏனோக்கால் எழுதப்பட்டது. ஏனோக்கின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் உள்ள வசனம் யூதாவினால் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவருடைய புத்தகம் சவக்கடல் சுருள்களோடு கண்டுபிடிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் முதல் 3 நூற்றாண்டுகளில் திருச்சபை தலைவர்கள் ஏனோக்கின் தீர்க்க தரிசன புத்தகங்களை சபையில் பயன்படுத்துவதை பார்க்கலாம். ஆனால் பின்னாட்களில் புத்தகத்தின் பயன்பாடு தவிர்க்கப்பட்டது. தேவன் ஏனோக்கை கொண்டு திருச்சபையை இரகசிய வருகைக்கு முன்னடையாளமாக வைத்திருக்கிறார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த போது காணப்படாமல் போனார். தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்ற அதே பதம் எலியாவின் சம்பவத்திலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எலியா அக்கினி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு மரணத்தை ருசி பார்க்கவில்லை என்று எபிரேயர் 11:5 காண்கிறோம். மரணமில்லா வாழ்வை இந்த உலகில் பெற்ற முதல் நபர் ஏனோக்கு ஆகும். தேவனோடு நெருங்கி நடக்கும் மனிதனுக்கு மரணமே இல்லை. எனவே விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறியது.